அங்கன்வாடி மையம் ஆரம்ப நிலை மாற்றுத்திறனுள்ள குழந்தைகளை கண்டறிந்து சிகிச்சைக்காக பரிந்துரைப்பது மேலும் பல தன்னிகரற்ற நலப்பணிகள். வணக்கம் வேளாண் பெருமக்களே, வேளாண் களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வேளாண் களம் நிகழ்ச்சியில் நாம் வருமானம் ஈட்ட வைக்கும் உள்நாட்டு மீன் வளர்ப்பு என்ற தலைப்புல மீன் வளர்ப்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், மீன் வளர்ப்பு தொழிலை எவ்வாறு துவங்குவது, எங்கு துவங்குவது என்பது உட்பட பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நிபுணர் நம்முடையே வந்திருக்கிறார். நேயர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய தொலைக்காட்சியின் ஒளியளவை குறைத்துக் கொள்ளுங்கள். கேள்விகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் கேளுங்கள். உங்களது கேள்வி உங்களுக்கு மட்டுமல்லாது தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க பல்லாயிரக்கணக்கான நேயர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள வேண்டிய நேயர்கள் சென்னை நேயர்கள் 6462827070 என்ற எண்ணிலும், வெளி மாவட்ட நேயர்கள் 044170777 என்ற எண்ணிலும், கைபேசி எண்களில் இருந்து தொடர்பு கொள்வோர் 944490101 மற்றும் 944490121 ஆகிய எண்களிலும், வெளிநாட்டு நேயர்கள் 00941442539707010 என்ற எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். வடகிழக்கு பருவமழையில ஏரி மற்றும் குளங்கள் எல்லாம் நீர் சேமிச்சு வச்சிட்டு இருந்தாலும் அரசு வந்து பண்ணைக்குட்டை அமைத்து நீர் சேமிக்க சொல்லி விவசாயிகளை அறிவுறுத்தியிருக்காங்க. பண்ணைக்குட்டை அமைத்து பயிர்களுக்கு அது பயனுள்ளதா அமைகிறது மட்டும் இல்லாம அது மூலமா வேற என்ன தொழில் செய்யலாம், பர்டிகுலரா மீன் வளர்ப்பு தொழில் எவ்வாறு செய்யலாங்கிறது குறித்தெல்லாம் நமக்கு விளக்கம் தருவதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகத்தின் உள்நாட்டு சினை மீன் மேம்பாட்டு மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் நம்முடைய வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்து சூரக்கோட்டையிலேருந்து இங்கே நேயர்களுக்கு உதவி புரிவதற்காக வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. குறிப்பாக வந்து சூரக்கோட்டை உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து சூரக்கோட்டையில் விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க? அதாவது நம்ம வந்து விவசாயிகள் தரமான ஒரு மீன் குஞ்சுகளை பெறணும், அவங்களுடைய மீன் வளர்ப்பு லாபகரமான தொழிலாக அமையணும் அப்படின்றதுக்காக அந்த சினை மீன் மேம்பாடு சினை மீனுடைய தரத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய பணியை வந்து முக்கியமாக மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி விவசாயிகளுக்கு வந்து சினை மீன் பராமரிப்பு, அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய சொந்த குளங்களில் பண்ணைகளில் அமைக்கப்பட்டுள்ள பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு எப்படி மேற்கொள்வது, அல்லது பொது குளங்களில் மீன் வளர்ப்பு எப்படி மேற்கொள்வது, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான தொடர் ஆலோசனைகள் தொலைபேசி வழியாகவும் நேரடியாகவும் வந்து தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கி வரோம். அவங்களுக்கு கள ஆய்வு மேற்கொண்டு அவங்களுடைய பண்ணைகளுக்கே சென்று தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு பண்ணைகளுக்கே சென்று அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனையும் வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீன் வளர்ப்புக்கு தேவையான மண் மற்றும் நீர் பரிசோதனை அதை வந்து தேவைப்படக்கூடிய விவசாயிகளுக்கு அடிப்படையாக செஞ்சு மண் மற்றும் நீர் பரிசோதனை அட்டைகளை வழங்கிக்கிட்டு வருவோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவ்வப்போது தொழிலில் ஏற்படக்கூடிய எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் மீன் வளர்ப்பு மீன் சந்தைப்படுத்துதல் போன்ற அனைத்து சந்தேகங்களும் நம்ம மையம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு முறை இலவச பயிற்சி கண்டிப்பாக நம்ம மையத்திலிருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து நேரடியாக களத்திற்கே ஒரு 10-15 மீன் வளர்ப்பு விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய பண்ணைகள்லேயே மாதிரி மீன்பிடிப்பு பண்ணி அவங்களுடைய மீனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அவர் ஏதாவது நோய் குறைபாடுகள் இருக்கா, அவங்க அந்த மீன் வளர்ப்பை எப்படி மேற்கொள்ளணும் தொழில்நுட்ப ஆலோசனை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தண்ணீரையும் பரிசோதனை பண்ணி அவங்க மேற்கொள்ள வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் நீர் பரிசோதனை முறைகள்
எல்லாத்தையும் வந்து நம்ம அவங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற ரிலையன்ஸ் அறக்கட்டளை மாதிரி அறக்கட்டளையோடு இணைந்து தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகம் அவங்களும் இணைந்து அவங்களுக்கு இலவச குறுஞ்செய்தி அனுப்பும் சேவை. ஏன்னா எல்லா விவசாயிகளையும் நம்ம போய் அடைய முடியாது அப்படின்றதுனால இந்த வருடத்துல வந்து 1000 விவசாயிகளுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 1000 விவசாயிகளுக்கு நம்ம மையம் வந்து தொழில்நுட்ப தகவலை குறுஞ்செய்தியாக தமிழ்லேயே வந்து அவங்களுக்கு வழங்கிட்டு வரோம். அது வந்து தொடர்ச்சியான இடைவெளிகளில் நான் அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மீன்வளப்பு தொழிலில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீக்கும் முன்னமாக உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுபவம் சேவையும் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக சார், ரொம்ப உங்களுடைய நல்ல பணிகள் தொடரட்டும். பெரும்பாலான விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், என்கிட்ட இடம் இருக்குது, போதுமான அளவு இடம் இருக்குது, நான் வந்து ஒரு போகமோ இரு போகமோ செய்கிறேன், மீதி நேரங்களில் நான் என்ன செய்கிறது, மேலும் என்கிட்ட இன்னும் இடம் இருக்குது ஆனால் நான் எதுவுமே செய்யலை, நிலம் சும்மா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மீன் வளர்ப்பு குறிப்பாக வந்து மீன் குளம் எப்படி அமைக்கிறது, அமைக்கும் முறைகள், அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும், அது குறித்து சொல்லுங்கள் சார். அதான் மீன் வளர்ப்புக்கு அடிப்படையான விஷயம் வந்து அந்த மண்ணுக்கு தண்ணீர் தாங்கும் தன்மை இருக்கணும். அது மாதிரி விவசாயத்துக்கும் மீன் வளர்ப்புக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இங்கே விவசாயத்தோட மாதிரியே தான் மீன் வளர்ப்புக்கும் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வந்து மண்ணில் அத்தியாவசியமாக அமைஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் வந்து இதை வந்து ஒரு நீருக்கடியில் செய்யக்கூடிய ஒரு விவசாயம்னே வச்சுக்கலாம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தமிழகம் முழுவதும் அங்கங்கே வந்து தமிழக அரசு விவசாயிகளை வந்து பல்நோக்கு பண்ணை குட்டைகள் அமைக்கிறதுக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த பல்நோக்கு பண்ணை குட்டைகளை அமைக்கும் பொழுது விவசாயிகளுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நான் வந்து பயிர் செய்யக்கூடிய பரப்பளவு குறைஞ்சிருச்சு, எனக்கு வரக்கூடிய வருமானம் எதுவும் குறைவுபட்டுருமோ, நான் வந்து நீரும் எனக்கு அத்தியாவசியமானது, நீரை தேக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி தமிழக விவசாயிகள் வந்துட்டாங்க. அப்போ அந்த தேக்கி வைச்சிருக்கக்கூடிய நீரை பயனுள்ள வகையில் நான் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்த்தா அதிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக இந்த மீன் வளர்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதனால் அந்த மீன் வளர்ப்பு மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் பரப்பை அவங்க மீன் வளர்க்க பயன்படுத்திக்கலாம். அந்த குளத்தினுடைய கரைகளில் பார்த்தீங்கன்னா வெளிக்கரையில் வந்து தென்னை போன்ற நீண்டகால பயிர்கள், உள்கரையில் வாழை போன்ற குறுகிய கால பயிர்கள், அதே மாதிரி கரையின் மீது வந்து அவங்க காய்கறி பயிர்கள், கத்திரி, வெண்டை, மிளகாய் இந்த மாதிரி பயிரிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேளாண்மையில் கிடைக்கிறது மாதிரி வந்து கூடுதலான வருமானம் வெறும் நான் வந்து ஒரு பயிரை போட்டு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட எனக்கு வந்து என்னுடைய பண்ணைக்கு தேவையான ஒரு 4 ஏக்கர், 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாயி ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் வந்து அவர் தண்ணீர் தேக்கக்கூடிய ஒரு பண்ணைக்குட்டையாகவும் குளமாகவும் அதை வச்சுக்கலாம். அந்த குளத்திலிருந்து அவருக்கு கூடிய கிடைக்கக்கூடிய வருமானமும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு 3 மடங்கு பெருகி அவருக்கு அந்த எந்த வித வருமான இழப்பும் இல்லாமல் மற்ற பகுதியும் ஒரு பயனுள்ள வகையாக, அதாவது தொடர்ச்சியான நீராதாரத்தோட 2 போகம் அவர் வந்து மற்ற பயிர்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும் கூடுதலாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இப்போ இன்னைக்கு தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கக்கூடிய உணவு தன்னிறைவு சார், அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துட்டு தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம் வேளாண் களம். வணக்கம் சார், உங்களோட தொலைக்காட்சி ஒளியளவு குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம் சார், அதாவது நான் அருப்புக்கோட்டையில இருந்து கான் பேசுறேன் சார். வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சாருக்கு வணக்கம், சிந்து குமார் சாருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது சார், இப்ப வந்து நாங்க ரால் வந்து வளர்த்துட்டு இருக்கோம் சார். நாங்க சரிங்க ரால் வளர்த்துட்டு ஒரு கையில கிழங்கு வந்து சும்மா கிடைக்குது, அதுல வந்து உப்பு தண்ணி தான் அந்த இடத்துல இருக்குது சார், நல்ல தண்ணி கிடையாது. சரிங்க, இதுல வந்து நம்ம அந்த நீங்க சொல்லக்கூடிய சின்ன மீன் வளர்க்க முடியுமா சார்? அதாவது நீங்க ஊரில் இருக்கக்கூடிய குளங்கள்ல வந்து மீன் வளர்க்கணும் ஆசைப்பட்டா குடுவா மீன் வளர்க்கலாம். இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு விரைவா வளர்ச்சி அடையக்கூடிய மீனா இருக்கும். இன்னைக்கு சந்தையிலையும் வந்து நல்ல விலைவாய்ப்பு உள்ள மீனா வந்து குடவா மீன் இருக்கனால நீங்க ஊர்நீர் பகுதியில குடவா மீன் வளர்க்கறத தேர்ந்தெடுக்கலாம். அதற்கான குஞ்சுகள்லாம் எங்க சார் கிடைக்குது? நம்மள அந்த ஏரியாக்கள்ல நம்ம மாவட்டங்கள் எந்த மாவட்டங்கள் கிடைக்குது? அதான் நீங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகில் வந்து பாத்தீங்கன்னா திருமுலை வாசல்ன்ற இடத்துல அந்த மீன் குஞ்சு பொறிப்பகம் அமைஞ்சிருக்கு. குடவா மீன் குஞ்சு பொறிப்பகம் திருமுலை வாசல்ன்ற இடத்துல இருக்கு. நீங்க அங்க போய் வந்து அந்த குடவா மீன் குஞ்சுகள் வாங்கி பயனடையலாம். அப்ப சின்ன மீன் வந்து நல்ல தண்ணியெல்லாம் வளர்க்க முடியும் அப்படிதானே சார்? எப்படி சின்ன மீன் சொல்றீங்களா, அது நல்ல தண்ணியில் மட்டும் வளர்க்க முடியுமா சார்? இல்ல, சினிமீன்றது நம்ம எல்லா மீனுமே வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு எந்தெந்த மீனை பயன்படுத்துறோமோ அதெல்லாம் வந்து சினிமீன் சொல்றோம். மீன் குஞ்சுகளை உற்பத்திக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மீன்கள் சினிமீன்கள் சொல்றோம். குடுவா மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து மட்டும்தான் அந்த சினிமீனை பராமரிச்சு குடுவா மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்யக்கூடிய பொறிப்பகம் அமைஞ்சிருக்கு. தனியார் பொறிப்பகங்கள் எதுவும் கிடையாது. நீங்க வந்து இப்ப மற்ற நன்னீர் மீன் வளர்ப்புக்கு பாத்தீங்கன்னா கெண்டை மீன்களுக்கு எல்லாம் வந்து தனியாருக்கு மீன் குஞ்சு பொறிப்பகம் நிறைய இடத்துல அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு
நம்ம தமிழக அரசின் சார்பில் அணைக்கட்டுகள் பகுதியில் ஒரு 5-6 இடங்களில் வந்து இந்த மீன் குஞ்சு பொறிப்புகள் அமைச்சிருக்காங்க. மீன் குஞ்சு வளர்ப்பு நிலையங்கள் 30-40 இடங்களில் அமைச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்தந்த மாவட்டங்கள்லேயே அந்த நன்னீர் மீன் குஞ்சுகளை வாங்கி பயனடைய முடியும். ஆனால் இந்த குடுவா மீன் குஞ்சுகள் உவர் நீரில் நீங்கள் சொன்னனால, அதாவது உங்கள் தண்ணி வந்து உவர்த்தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னனால, அந்த உவர்த்தன்மையில் வளர்க்கக்கூடிய மீனாக நம்ம குடுவா மீனை தேர்ந்தெடுக்கும் பொழுது குடுவா மீனுக்கான மீன் குஞ்சு பொறிப்பகம் வந்து நம்ம திருமலை வாசலில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் இருக்குங்க. கண்டிப்பாக கான் சார், நீங்கள் வந்து திருமலை வாசலில் போயிட்டு குடுவா மீன் குஞ்சுகள் வாங்கி உங்களோட தொழில் உற்பத்தியை பெருக்குங்க. அழைத்ததற்கு நன்றி. சரி, நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மண் வகைகள், அதாவது மீன் குளம் அமைப்பதற்கு ஏற்ற மண் வகைகள் என்னென்ன சார்? அது அடிப்படையாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து தண்ணீர் தாங்கும் தன்மை அந்த மண்ணில் இருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் களிமண் கலந்த வண்டல் தான் வந்து உங்களுக்கு அந்த தண்ணீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி அந்த மாதிரி இருக்கக்கூடியது காவிரி டெல்டா பகுதி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து இந்த மீன் வளர்ப்புக்கு ஏதுவான சூழ்நிலை மண் வளமும் நீராதாரமும் ஒருங்கே அமைஞ்சிருக்கிறது. இருக்கிறனால அந்த நன்னீர் மீன் வளர்ப்பு இந்த பகுதிகளில் வந்து பெரும்பகுதி விவசாயிகளால் மேற்கொள்ளப்படுது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா மாவட்டங்களையுமே இந்த நீர் தேக்கக்கூடிய பல்நோக்கு பண்ணைக்குட்டைகள் அமைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமாகிட்ட முடியல. இப்போ எல்லா மாவட்டங்கள் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர் இந்த மாவட்டங்கள்லேருந்து கூட நிறைய விவசாயிகள் வந்து இந்த மீன் வளர்ப்பில் ஆர்வமாக பண்ணைக்குட்டைகளில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த பக்கம் நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அங்கே பார்த்தாலும் அந்த விவசாயிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பண்ணைக்குட்டைகள் அமைச்சு அவங்களுக்கு நீர் தேக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னா வந்து அவங்க கண்டிப்பாக அதில் வந்து மீன் வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி விவசாயிகள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்க நான் மீன் குட்டை அமைக்கணும், என்ற இடம் இருக்குது மீன் குட்டை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, எந்தெந்த வகைகளில் மீன் குட்டைகள் இத்தனை அடி ஆழம், இவ்வளோ இடம் அப்படின்லாம் எவ்வளோ தூரம் அமைக்கணும் அது குறித்து பார்க்கலாம் சார். அதுக்கு மேலே ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், வேளாண் களம். வணக்கம். வணக்கம் சார், நாகப்பட்டினத்திலிருந்து தமிழ்ச்செல்வன் பேசுறேன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இந்த கொடுவா மீன் வந்து சீர்காழி திருமலாசல கிடைக்கும், நல்ல தண்ணீர் நன்னீர்ல வளர்க்கலாம். அது நன்னீர்லையும் வளர்க்கலாம். அதாவது குடுவா மீன் வந்து நீங்கள் ஒரு நீர்லையும் வளர்க்கலாம், நன்னீர்லையும் வளர்க்கலாம். உங்களுடைய தண்ணீருடைய காரணிகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த குஞ்சு பொறிப்பத்தில் சொன்னீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த குஞ்சுகளை வந்து பக்குவப்படுத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்குமே உணவுக்கு பயன்படுத்தாத மீன், ஆ அந்த மீன் அழிக்கிறது என்ன சார் பண்ணி இல்லாத மீன், எல்லா மீன் பண்ணையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இந்த சவாலா இருக்கு. அந்த டேங்க்லன்னு சொல்லுவாங்க, ஒரு மீன் மேல குறை குறைந்து இருக்காது. ஆமா, அந்த மீனை வந்து தவிர்க்க முடியாம எவ்வளவு வள வச்சாலும் பாத்தீங்கன்னா எல்லா பண்ணைக்குட்டையிலும் அழிஞ்சிருக்கு. எப்படியாவது எப்படி சார் அழிக்கிறது, என்ன சார் வழி இருக்கு? அதாவது உங்கள் கேள்வி நியாயமானது. அதாவது வந்து சின்ன மீனாக இருக்கும்பொழுது நம்ம அதை வந்து அலங்கார மீன் வளர்ப்பு நிலையங்களில் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து பெரிய மீனாக நம்ம குளங்களில் வரும்பொழுது நமக்கு அது ஒரு இடர்பாடான ஒரு விஷயமாக அமைஞ்சிருச்சு. பட் அது எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்ற ஆராய்ச்சிகள் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் நடந்துகிட்ருக்கேன். இன்னும் கூடிய விரைவில் அதற்கான உங்களுக்கு தீர்வு வந்து விரைவில் அறிவிக்கப்படும். இப்போ அந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக நம்ம விவசாயிகள் வந்து அதை அனுபவிச்சுட்ருக்கனால இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்றது நம்மளும் வந்து பல்கலைக்கழக ஆராய்ச்சிக்கு சொல்லியிருக்கோம். இதற்கான ஒரு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள், மீன்வள உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கூடிய விரைவில் இதற்கான தீர்வு நமக்கு வந்தடையும் நம்புவோம். இல்லைங்க, நான் அதாவது நம்ம பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த மாதிரி மீன் குஞ்சுகள் விற்பனை மையம் எங்கேயும் இல்லை. நீங்கள் வந்து தஞ்சை மாவட்டத்தில் கரந்தை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அரசு மீன் விலை பண்ணையிலிருந்து நீங்கள் அந்த மீன் குஞ்சுகளை மானிய விலையில வாங்கி பயனடையலாம். தமிழ்ச்செல்வன் சார், அழைத்ததற்கு நன்றி சார். தொடர்ந்து பேசலாம் சார். புதிய அந்த தொழிலுக்கு வந்து புதிதாக வரக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை? அதாவது புதிதாக வரவங்க அடிப்படையாக வந்து பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம பல்கலைக்கழகக்கூடிய பயிற்சி மையங்கள் தமிழகம் முழுக்க அமைஞ்சிருக்கு. அதில் வந்து நன்னீர் மீன் வளர்ப்புக்குன்னா பிரத்யேகமாக நம்ம தஞ்சையில் உள்ள மீன் வளர்ப்பு மையம், அல்லது இப்போ இங்கே சென்னையிலேயே வந்து பெசன் நகரில் வந்து மீன்வள தொழில்நுட்ப நிலையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மையங்களில் இதற்கான பயிற்சிகள் நம்ம பல்கலைக்கழகத்தின் சார்பாக இலவசமாக வழங்கப்படுது. மீன்வள துறையின் மூலமாக மற்ற வேளாண் பல்கலைக்கழகத்துடைய மையங்கள் எல்லாமே வந்து நம்ம மீன்வள பல்கலைக்கழகத்துடன் ஒருங்கிணைந்து இந்த பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாதிரி சுய வேலைவாய்ப்பு பெறக்கூடிய இளைஞர்களோ அல்லது விவசாயிகளோ வந்து அந்த பயிற்சியை அடிப்படையாக எடுத்துக்கிறது அவசியமான விஷயம். அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து மீன்வளத்துறை அணுகுனாங்கன்னா அவங்க வந்து முறைப்படி ஒரு மீன்வளப்பு விவசாயியாக தமிழக அரசினுடைய மீன்வளத்துறையில் பதிவு பண்ணிக்கலாம். அதற்கு அவங்களுடைய விவரங்கள், அவங்களுடைய இடம் எங்கே அமைஞ்சிருக்கு, அது எந்த அளவு பரப்பளவில் அமைஞ்சிருக்கு, எவ்வளோ அளவுக்கு அவங்க குளங்கள் அமைக்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்ணிக்கிட்டு
அவங்க மீன்வள பதிவு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அரசுடைய மானியங்கள் பெறதுக்கு தகுதி அடைவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீன் வளர்ப்பு தொழிலை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மேற்கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த மீன் வளர்ப்பு விஷயத்தில் விவசாயிகள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய சவால்கள், மீன் வளர்ப்பு பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன இருக்குது, அதை சமாளிக்கும் முறைகள்லாம் என்னென்ன? அதான் மீன் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளாக அமைச்சிக்கிறது தான். இது வரைக்கும் ஒரு நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், இல்லை வேளாண்மையில் இருந்தோம், அப்போ அங்கே வந்து பயிருக்கு வெறும் தண்ணி மட்டும் பாய்ச்சினோம். எப்போ தேவைப்பட்ட பொழுது நாங்கள் உரமிட்டோம், எங்களுக்கு வந்து மகசூல் கிடைச்சிச்சு. இங்கே மீனுக்கும் அதே மாதிரி தண்ணி இல்லை, நான் மீன் கொஞ்சம் விட்டுட்டா அது வளர்ந்துடணுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து அடிப்படையாக புதுசாக வரக்கூடிய விவசாயிகள்ட்ட இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழிலே வந்து ஒரு சிறிய அளவில் உள்ள மீன் குஞ்சை தண்ணீரில் விட்டு அதை வந்து ஒரு பெரிய மீனாக எவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் ஆக்குறோம், எவ்வளோ ஒரு குறைந்த செலவில் நம்ம வந்து நிறைந்த சத்துள்ள பொருட்களை கொடுத்து அந்த மீனை வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றியாக அந்த தொழிலில் அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒரு எண்ணம் வந்து அடிப்படையாக விவசாயிக்க வரணும். இல்லை நான் வந்து மீன் குஞ்சை மட்டும் விட்டுட்டு நான் ஒரு 5 மாதம் கழித்து போய் குளத்தில் பார்த்தா மீன் வளர்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு ஆரம்பத்தில் வரவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது வந்து ஒரு தவறான முடிவு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள், அவங்க வயலில் இருக்கக்கூடிய வயல்வெளியில் கிடைக்கக்கூடிய உள்ளூரில் விலை மலிவாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தினாலே, தவிடு, புண்ணாக்கு, கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற விளைபொருட்களை பயன்படுத்தினாலே அவங்க வந்து நிறைவான முறையில் வந்து மீன் வளர்த்து லாபம் காண முடியும். அப்போ இன்னொன்று தொடர்ச்சியாக அந்த தீவனம் கொடுக்கணும். தினசரி 2 வேளை நம்ம கொடுத்தா அந்த தீவனம் கொடுத்தாலும் அந்த மீன் வளரும்ன்ற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு நம்ம இப்போ பரிந்துரைக்கப்பட்ட மீன் குஞ்சுகளோட அளவு சொல்கிறோம். 1 ஏக்கர் உங்கள் குளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தொடர்ந்து பேசலாம். குறித்து அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம் வேளாண் களம், வணக்கம் வேளாண் களம், தொடர்பில் இருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஆமா சார், வணக்கம் சார், நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் செல்வராஜ் பேசுகிறோம் சார். செல்வராஜ் சார், உங்களோட கேள்விகளை கேளுங்க. செல்வராஜ் சார், உங்களோட தொலைக்காட்சி ஒளியளவு குறைச்சிருங்க. ஒன்றும் இல்லை சார், நான் பொருவா மீன் வளர்க்கணும். சார், உங்க தொலைக்காட்சி ஆஃப் பண்ணிடுங்க. உங்க தொலைக்காட்சி ஒளியளவு முற்றிலும் குறைச்சிடுங்க. நான் பொருவா மீன் வளர்க்கணும் சார், அதுக்கு எப்படி கையாளுங்கிறது தான் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். நன்றி. பொருவா மீன் வளர்க்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், சொல்லுவாங்க. குடவை மீன் நீங்கள் வந்து குளங்களில் வளர்க்கணும்னா முதல்ல வந்து அந்த நாற்றங்காலில் கூண்டுகளில் தான் குடவை மீன் வளர்க்க முடியும். இப்போ மற்ற கெண்டை மீன்கள் மாதிரி நேரடியாக மீன் குஞ்சுகளை வந்து நீங்கள் குளத்தில் விட்டு வளர்க்க முடியாது. அதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட கூண்டுகளில் நீங்கள் வந்து அந்த குடவை மீன் குஞ்சுகளை விட்டு 15 நாள் அல்லது 1 மாத இடைவெளியில் தொடர்ச்சியாக வந்து அதை வந்து மாதிரி மீன் பிடிப்பு பண்ணி ஒரே அளவுள்ள குடவை மீன் குஞ்சுகளை மட்டும் ஒவ்வொரு கூண்டுலையும் பிரித்து பிரித்து விட்டுட்டே வரணும். அந்த மாதிரி கூண்டுகளில் தான் நம்ம வந்து குடவை மீன் வளர்ப்பு முறையை மேற்கொள்ள முடியும். நீங்கள் வந்து இதை நேரடியாக ஒரு செயல் விளக்கம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம காரைக்கால் கடற்கரை சாலையில் கருக்கலாச்சேரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாதிரி பண்ணையை போய் பார்க்கலாம். ராஜீவ்காந்தி நீர்வாழ் உயிரின ஆராய்ச்சி மையம் வந்து இதற்கான ஒரு மாதிரி பண்ணை அமைச்சிருக்காங்க. அங்கே நேரடியாக போனால் நீங்கள் வந்து அந்த கூண்டுகளில் எப்படி குடுவா மீன் வளர்க்குறத நேரடியாக பார்த்து செயல் விளக்கம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்கள் பண்ணைகளில் அந்த நடைமுறையை கையாளலாம். தொடர்புக்கு நன்றி செல்வராஜ் சார். சார், நம்ம பராமரிப்பு முறைகள் மற்றும் தீவனம் எப்படி கொடுப்பது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பராமரிப்பு முறைகளில் வந்து குறிப்பாக அந்த விவசாயிகள் வந்து நீர் மாற்றுவது, அதை குளத்தை வந்து சுத்தம் செய்வது, அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். அதாவது குளத்தை வந்து அவங்க தயார் பண்ணணும். குளம் தயார் பண்ணுறதுங்கிறது வந்து அடிப்படையாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு பருவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு, அதாவது ஒரு தடவை அறுவடை முடிஞ்ச பிறகு ஆமாம் தண்ணீர் தேங்கி இருக்கலாம், அந்த தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு அடியில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிற மண்ணெல்லாம் வந்து அவங்க முழுசாக அப்புறப்படுத்திடணும். அப்புறப்படுத்திட்டு அந்த குளம் வந்து வெடிப்பு வர வரைக்கும் அவங்க வந்து காய வைக்கணும், நல்லா காய வைக்கணும், நல்லா காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் அந்த மேல் மண்ணை வந்து பரட்டி போட்டு, அதாவது உள் மண்ணு வெளியே வர மாதிரி காய வச்சதுக்கான படம் இருக்கா சார்? முழுவதும் காய்ந்த ஒரு காய்ந்த ஒரு குளம்ன்றது பார்த்தீங்கன்னா நல்லா அடிமண் வந்து வெடிப்பற வரைக்கும் காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ சுண்ணாம்பு, 100 கிலோ சுண்ணாம்பு, சுண்ணாம்பு இந்த அளவில் தெளிச்சிட்டு 1 அடி மட்டும் தண்ணீர் ஏற்றணும். ஓகே சார். அந்த குளத்தில் வந்து 1 அடி தண்ணி மட்டும் ஏற்றணும். 1 அடி தண்ணி மட்டும் ஏற்றி அதில் வந்து 500 கிலோ பசுஞ்சாணம், 1 ஏக்கருக்கு 500 கிலோ பசுஞ்சாணம், அல்லது நமக்கு வந்து ஏதாவது சத்து குறைபாடு இருக்குது நம்ம மண்ணில் அப்படின்னு சொன்னால் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு உரங்களை அவங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தி ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் 15 நாள் வரைக்கும் பொறுத்திருந்தாங்கன்னா அந்த தெளிவாக இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பசுமை நிறத்துக்கு மாறும். அந்த மாற்றம் என்ன அப்படின்னா அந்த முதன்மை உயிரிகள் அந்த தண்ணீரில் உருவாயிருக்கு அப்படின்றத நமக்கு வந்து சொல்கிறது. ஏன்னா அடிப்படையான விவசாயிகளுடைய நம்பிக்கை என்ன ஆயிடுதுன்னா
நம்ம வந்து சாணம் போட்டாலே மீன் வாழ்ந்துரும்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம போடக்கூடிய சாணம்ன்றது இந்த படத்துல இருக்க மாதிரி இதை வந்து நுண்ணோக்கி வழியா தான் நம்ம பார்க்க முடியும். இந்த உயிரிகளை உற்பத்தி பண்றதுக்கு தான் நம்ம வந்து பசுஞ்சாணமோ அல்லது உரங்களோ வந்து பயன்படுத்துறோம். இப்போ நம்ம விஷுவல்ல பார்த்துட்டு இருக்கது ஒரு வாரத்திற்கு பிறகு நுண்ணுயிரிகள் முதன்மை நுண்ணுயிரிகள் வந்து தாவர முதலிகள்னு சொல்லக்கூடிய உயிரிகள் நம்ம குளத்துல உற்பத்தி ஆகணும். அந்த உற்பத்தி ஆனாதான் இது வந்து மீனுக்கு இயற்கை உணவு அமைஞ்சிருக்குது. இந்த உணவை சாப்பிட்டு தான் மீன் வளருது. நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் அப்படின்றது மேர் உணவு தான். ஆனா விவசாயிகள் அடிப்படையில் என்ன நினைச்சதுன்னா நம்ம வந்து சாணம் போட்டாலே மீன் வளர்ந்துடும். இந்த நுண்ணுயிரிகளை வந்து நம்ம உங்ககிட்ட கொடுத்த ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுத்து செக் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு வாரம் கழிச்சு பசுமையான கலர்ல இருந்தாலே வந்து மீனுக்கான உணவு அதில் உற்பத்தி ஆகும். அதற்கப்புறம் வந்து நீருடைய அளவை வந்து நீங்க 4 அடி அளவுக்கு உயர்த்திட்டு நம்ம வந்து அதில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யலாம். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க. வணக்கம், வேளாண் களம். வணக்கம் ஐயா, தொடர்புல இருக்கீங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நாங்க விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர்ல இருந்து பேசுறோம் சார். உங்க பேர் சார்? சார் உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் ரமணகுமார் சார். ரமணகுமார் சார் சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ரமணகுமார் சார், நாங்க இப்ப விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து சார் கிட்ட கொஞ்சம் பேசுறோம் சார். பேசுங்க சார், பேசுங்க. சார் வணக்கம் சார், நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம், திருக்கோயிலூர்ல இருந்து. இப்ப புதுசா ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு வந்து இடம் வந்து எவ்வளவு சார் வேணும்? இங்க இப்ப எங்க மாவட்டத்துல வந்து எங்க சார் இந்த மீன் குஞ்செல்லாம் எங்க சார் கிடைக்கும்? அது எவ்வளவு இடம் சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி எவ்வளவு அளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வர சார். அதாவது நீங்க வந்து நம்ம இன்னைக்கு தலைப்பே வந்து பல்நோக்கு பண்ணை குட்டைகளை கூட பிரத்யேகமாக நம்ம வந்து ஒவ்வொரு சொட்டு நீரையும் அல்லது ஒரு கனமீட்டர் அளவுலையும் நம்ம எப்படி கூடுதல் வருமானம் அடையன்றதா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் பண்ணை குட்டை அப்படின்றது ஒரு ஏக்கரில் 3 to 30 cents, 30 to 33 cents இல்லை 15 cents அளவில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதிலேருந்து அந்த தண்ணீரில் மீன் வளர்த்து லாபம் பெற இயலும். அது வந்து உங்கள் முதல் கேள்விக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் விழுப்புரம் மாவட்டத்தில் அருகாமையில் எங்கே மீன் குஞ்சுகள் கிடைக்கும்னு கேட்குறீங்க. இந்த கெண்டை மீன் குஞ்சுகள் வந்து நீங்கள் சாத்தனூர் அணைக்கட்டு, வீடூர் அணைக்கட்டு, சம்பரம்பாக்கம் இந்த மாதிரி பகுதிகளிலிருந்து மீன் குஞ்சுகள் வாங்கி பயனடையலாம். கண்டிப்பாக சார். ரமணகுமார் சார் நன்றி, தொடர்புக்கு நன்றி. ஸோ இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், வேளாண் களம். வணக்கம், வேளாண் களம் சார். உங்கள் தொலைக்காட்சி ஒளி அளவு குறைச்சிடுங்க மேடம். வணக்கம் சார், தொலைக்காட்சி ஒளி அளவு குறைச்சிடுங்க. குறைச்சிடுறேன் சார். உங்களுக்கு பேர் சொல்லுங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? தாமோதரன் சார் சொல்லுங்க. தாமோதரன் சார், உங்களுக்கு சந்தேகங்களை கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் தொலைக்காட்சி ஒளி அளவு முற்றிலும் குறைச்சிடுங்க. சின்னதா ஒரு கிணறு வச்சிருக்கோம் சார், வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். சரி இது போல ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு உங்களால சார். புதுசா தொழில் தொடங்கணும், அரை ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இவங்க எந்த வகையில ஆரம்பிக்கலாம்? அதாவது நீங்க வந்து இப்போ அந்த குளங்கள் வந்து கரை வந்து நல்ல சரிவு கொடுத்து உங்க பழம் எதுவுமே சார் புதுசா பண்ணணும் சார். அதுக்கு எந்த வழிமுறையை பண்ணணும், எங்க வரணும் உங்களுக்கு? நீங்க இப்ப குளம் வெட்டுறதுக்கு நம்ம இப்ப இந்த படத்துல காமிக்கப்பட்ட மாதிரி வந்து இயந்திரங்களை பயன்படுத்தி ஒரு மீன் வளர்ப்பு குளம் மொத்தத்தில் 6 அடி ஆழம், அதாவது 1.5 மீட்டர் ஆழத்துக்கு நீங்கள் வந்து குளங்கள் அமைக்கலாம். ஆனால் இதில் வந்து கரை வந்து நல்ல சரிவு கொடுத்து, அதாவது 1 மடங்கு உயரம் இருக்குன்னா அதில் வந்து 1.5 மீட்டர் சரிவு இருக்க மாதிரி நீங்கள் வந்து சரிவு கொடுத்து குளங்களை அமைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உள்கரையிலையும் அந்த கரை அரிமானம் ஏற்படாமல் இருக்கும் தண்ணீர் தேக்கி நிறுத்தும் போது. இன்னொன்று நம்ம வந்து அதுலேயும் வந்து பயிர்களை வச்சு நம்ம கூடுதல் வருமானம் பெறுவதற்கு எளிதான ஒரு முறையாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் இப்போ ஆற்றங்கரையில் அந்த குளம் அமைஞ்சு அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தண்ணியில் நிற்கக்கூடிய கால அளவு குறைதாக இருக்கும். அப்போ அங்கே கொஞ்சம் வந்து வளர்ந்த மீன் குஞ்சுகளை நீங்கள் இருப்பு செய்யலாம், அல்லது குறுகிய காலமே விரைவாக வளர்ச்சி அடையக்கூடிய மீன் குஞ்சுகள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து உங்கள் சந்தை பகுதியில் எந்த மீன் அதிக விலைக்கு போகுது அப்படின்ற ஒரு பரிசோதனைக்கு அப்புறம் நீங்கள் அந்த மீன் ரகங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். தண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது சார் கழனி பக்கத்துலேயே. சரிங்க, தாமோதரன் சார் நீங்க வந்து இயக்குனர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், குறிச்சு வச்சுக்கோங்க. இயக்குனர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், எல்என்ஜி கல்லூரி வளாகம், பொன்னேரி 601-204. தொலைபேசி எண் ஆமா பொன்னேரியில
போன் நம்பர் மட்டும் கொடுங்க சார், நான் கொஞ்சம் படிக்காத ஆளு சார், வந்து நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். குறிச்சு வச்சுக்கோங்க சார், சொல்றேன். போன் நம்பர் கொடுங்க சார். 044 இது கோட் நம்பர். 044 இதான் வந்துட்டேன் சார். 044 சொல்லுங்க சார். 27 99 ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கம் கிடைக்கும். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதற்கு. சார், ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் சார். வேளாண் கலாம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். கடந்த 6 மாசம் வரைக்கும் புள்ளிக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். ஒழுங்கா போய் அங்கன்வாடி மையத்துல போய் விழா வாரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. இன்று மாலை 5:30 பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, தேசிய நுண்ணீர் பாசன திட்டத்தில் மிளகாய் சாகுபடி செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழுவு கிராம வேளாண்மையாளர் ஆர் காளிதாஸ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் ஏலக்காய். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மடிவீக்க நோயும் மற்றும் அதன் பராமரிப்பு முறைகளும் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் மாணிக்கம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் கலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைக்கு உள்நாட்டு மீன் வளர்ப்பு முறைகள் குறித்து பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சார், ஒரு முறை அறுவடை செய்ததுக்கு பிறகு குளங்களை தயார்படுத்தும் முறைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். சுண்ணாம்பு சத்து பசுஞ்சாணம்லாம் இட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீர் பசுமை ஆயிரும், முதல் நுண்ணுயிரி உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம் சார் அது குறித்து. உங்கள் குளத்துடைய நீரோட நிறம் பார்த்தீங்கன்னா இளம்பச்சை நிறத்தில் ஒரு போர்வை போத்தின மாதிரி, அதாவது மீனுக்கு வந்து முதல் உணவு தயாராகிடுச்சு. ஆமாம், ஒரு நல்ல மீன் குளம்ன்றது இந்த மாதிரி இருக்கணுங்க, அதாவது மற்ற உயிரிகளே உள்ளே வந்து வரக்கூடாது. இப்போ நம்ம விஷுவலில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல மீன் குளம், அது மற்ற உயிரிகள் வந்து விடக்கூடிய மீன்கள் மட்டும், நம்ம தேர்ந்தெடுத்து விடக்கூடிய மீன்கள் மட்டும்தான் அந்த குளத்தில் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம குளத்தை தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ரகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த மீன் வளர்ப்பு மிக லாபகரமான முறையில் அமைஞ்சிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வாழை இருக்குது, பின்னாடி தென்னை இருக்குது. இந்த நீரோட நிறமும் பார்த்தீங்கன்னா வந்து இடையில வந்து எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் ஒரு இளம்பச்சை நிறம் எப்போதுமே அந்த முதன்மை உயிரிகளுடைய உற்பத்தியை வந்து அந்த தண்ணீரில் உறுதி செஞ்ச ஒரு வண்ணமாகவே இருக்கும். அப்போ இதுதான் வந்து மீனுக்கு அடிப்படையான உணவாக அமைஞ்சிருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய உணவுன்றது மேல் உணவாக தான் அமைஞ்சிருக்கோங்க. கண்டிப்பாக சார், இது வந்து முதல் உயிர், முதல் உணவு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தீவனங்கள் என்னென்ன கொடுக்கணும், ஏன்னா இதை மட்டும் கொடுத்தா வந்து மீனுடைய எடை அதிகரிப்புலாம் பெருசாக நிகழாது. கண்டிப்பாக என்னென்ன தீவன முறைகள், தீவனங்கள் என்னென்ன கொடுக்கணும், இயற்கையாக அவங்களோட விவசாய நிலத்துலேருந்து என்னென்ன தீவனம் எடுத்துக்கலாம், வெளியிலேருந்து என்னென்ன போடணும். அதாவது இப்போ அந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய தவிடு புண்ணாக்கு போன்ற பொருட்களை சம அளவில் கலந்து கொடுத்தாலே மீனுக்கு வந்து அத்தியாவசியமான உணவு வந்து அமைஞ்சிருக்கும். இதை வந்து விவசாயி தினசரி அவருடைய பண்ணையில் அவர் பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே இது பண்ணலாம். இல்லை அது போக தவிடு புண்ணாக்கு தவிர கம்பு சோளம் கேழ்வரகு மக்காச்சோளம் அந்த மாதிரி பொருட்கள் கிடைச்சாலும் வந்து பயன்படுத்திக்கலாம். அவங்க அருகிலேயே அவங்களோட நிலத்திலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு கிடைக்கிறாங்க, அதை வச்சே வந்து ஒரு பண்ணை கலப்பு தீவனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விவசாயி அவரே தயார் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அதற்கு வந்து எனக்கு சாத்தியக்கூறு இல்லை, எனக்கு வந்து மீன் வளர்ப்பு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து விவசாயம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தயார் நிலையில் வந்து 3 வகையான தீவனங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த படத்தில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தூள் தீவனம், குச்சி தீவனம், மிதப்பு தீவனம்னு 3 வகையான தீவனங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது தூள் தீவனம், குச்சி தீவனம், மிதப்பு தீவனம். ஆமாம், அதாவது நம்ம முதல்ல இருக்கக்கூடிய தீவனம் மிதப்பு தீவனமாக இருக்குது, அடுத்து நடுவில் இருக்கக்கூடியது குச்சி தீவனம், இந்த பக்கம் இருக்கிறது தூள் தீவனமாக இருக்குது. இது மூன்றுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்து வேறுபாடுகளும் கிடையாது. மூணுலேயுமே வந்து 20-25 விழுக்காடு புரதம் அமைஞ்சிருக்கு. அதுதான் மீனுடைய வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது. அதனால் விவசாயம் அவருடைய விவசாயிக்கு தந்தமான இந்த 3 தீவனங்கள் வடிவம் மாறும் பொழுது அதனுடைய விலை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு கிலோ.
அந்த தீவனத்தை வந்து விவசாயிகள் எல்லா பகுதியிலையும் பண்ணை அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இந்த தீவனத்துக்கான முகவர்கள் இருக்காங்க, அந்த நிறுவனங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த தீவனங்களையும் வாங்கி போட்டு அவங்க வந்து மீன் வளர்ப்பை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம் சார், அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க. வணக்கம் வேளாண் களம். வணக்கம் வேளாண் களம். காலர் தொடர்பில் துண்டிக்கப்பட்டாங்க சார். உணவு முறைகளில் பார்க்கும்போது மீன் வளர்ப்பில் எல்லா விவசாயிகளுக்குமே மீனோட எடையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும். ஏன்னா எடை அதிகமாக இருந்தால் தான் அவங்களோட விற்பனை வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த உணவு வகைகள்லாம் பார்த்தோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது முக்கியமான உணவுப் பொருட்கள் இதுதான், இதன் மூலமாக எடை அதிகரிப்பு பெருசாக நிகழும்னு ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அதாவது மீனில் வந்து அந்த தீவனத்தில் கண்டிப்பாக வந்து மீனுக்கு தேவையான புரதம் கிடைக்கணும். இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறோம்னா, அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் அந்த தீவனத்தில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அத்தியாவசியமான அமிலங்கள் இருக்கணும்னா அதில் வந்து கருவாட்டு தூள், மீன் தூள் வந்து இருக்கிறது அவசியமான விஷயமா இருக்கு. அது இருந்தாலே அந்த புரத சத்து இருந்தாலே மீனுடைய வளர்ச்சியை வந்து விரைவாக அமைஞ்சிருது. ஆனால் என்னென்னா இந்த தீவன செலவு வந்து தான் அவங்களுடைய பெரும்பகுதி செலவிடமாக இருக்கும். ஒரு விவசாயி வந்து ஒரு கிலோ மீன் வளர்த்துறதுக்கு 50 ரூபா செலவு பண்ண போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த 50 ரூபாயில் வந்து அவர் 30 ரூபா தீவனத்துக்காகனே செலவு பண்ணியிருப்பார். அப்போ அந்த தீவன செலவை எப்படி குறைச்சிக்கிறது, அந்த தீவன மேலாண்மை முறைகள் மிக அவசியமான விஷயம். அப்போ அந்த தீவன மேலாண்மை முறைன்னு பார்த்தீங்கன்னா தினசரி 2 வேளை அவங்க வந்து தீவனம் மீனுக்கு கொடுத்தே ஆகணும். அந்த 2 வேளை தீவனம்ன்றது ஒரு தொடர்ச்சியான இடைவெளி. அதாவது என்னால் காலையில் வந்து 7 மணிக்கு தான் பண்ணைக்கு போய் தீவனம் வைக்க முடியும்னா, அது தினசரி அதிகாலை 7 மணிக்கு மீன் குஞ்சு விட்டதுலேருந்து அறுவடை வரைக்கும் தினசரி 7 மணிக்கு அவர் வந்து அந்த பண்ணையில் அந்த தீவனம் வச்சு பழக்கினார் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய மற்ற பிராணிகள் மாதிரி, செல்ல பிராணிகள் பூனை நாயெல்லாம் வந்து எப்படி நம்மளை நோக்கி ஓடி வருதோ அந்த மாதிரி மீன் உங்களை நோக்கி ஓடி வரும். நீங்கள் அந்த சரியான நேரம் தீவன நேரத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் மீன் வந்து உங்களை நோக்கி வரதை பார்க்கலாம். அதே மாதிரி மாலை நேரத்தில் என்னால் 4 மணிக்கோ 5 மணிக்கோ எப்போ அந்த தினசரி வந்து 2 வேளை தீவனத்தை வைக்கணும். அதை வந்து ஏனோ தோணுன்னு குளத்தில் ஒரு மூலையில் மட்டும் நான் போட்டுட்டு போயிட்டேன், அல்லது வந்து நான் கிடைக்கிறப்ப 2 நாளைக்கு ஒரு பண்ணைக்கு போவேன், அன்னைக்கு போய் நான் வந்து 2-3 தீவனம் மொத்தமாக கொட்டிட்டேன், அந்த மாதிரி ஒரு நடைமுறையெல்லாம் கையாளாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு தீவனத்தை வந்து அவங்க மீனுடைய வாயளவுக்கு தகுந்த மாதிரி, இந்த படத்தில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா பைகளில் கட்டி வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைகளில் கட்டி வைக்கப்பட்ட தீவனம். அதாவது சிறிய மீன் குஞ்சுகளுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி நுண்ணிய துறை உள்ள பைகளை உபயோகப்படுத்தலாம். அதே கொஞ்சம் வந்து மீன் குஞ்சுகள் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பைகளில் அங்கங்கே கழிகளில் கட்டி அவங்க வந்து தீவனத்தை வச்சாங்கன்னா, அந்த மீனுக்கு தேவையான தீவனத்தை மட்டும் அது முட்டி முட்டி சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு மீன்கள் வந்துடும். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காலர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் வேளாண் களம். ஹலோ. வணக்கம் மேடம், உங்களோட பெயர் மட்டும் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? மேடம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பிரியதர்ஷினி மேடம், உங்களோட கேள்விகளை கேளுங்க. நிறைய மக்களிடையே வந்துருச்சு அந்த நீர்லயும் நான் வந்து மீன் வளர்க்கலாமா அப்படிங்கறது. பட் அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிலத்தடி தொட்டீர் அப்படின்றதுனால அங்க பாத்தீங்கன்னா சூரிய ஒளி வளர்க்கணும் அப்படின்னா வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். மீனுடைய வளர்ச்சி வந்து இப்போ நம்ம இயற்கையான குளங்கள் அமைச்சதுக்கு விட இதில் வந்து கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். இங்கே வந்து 4 மாதத்தில் வளர்ற மீன் இங்கே 8 மாதம் 9 மாதம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக. பட் மீனுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான நீரையும் தீவனத்தையும் கொடுத்தா நம்ம எந்த இடத்துலனாலும் மீன் வளர்க்கலாம். கண்டிப்பாக சார். பிரியதர்ஷினி, அவங்களுக்கு இந்த பதில் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மேலும் அவங்க தொடர்பு கொள்ளணும்னா மாதாவரம் பால் பண்ணை சென்னை 51 அங்கே மீன்வள ஆராய்ச்சி குறித்து அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் சார். உணவு இந்த மாதிரி தான் சரி விகித அளவில் சரியான முறையில் சரியான இடைவெளியில் ஒரு நாளைக்கு 2 முறை போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சார். ஸோ உணவு முறைகள் மட்டும் இல்லாமல் ஒரு குளம் அமைச்சிட்டாங்க, அவங்க வந்து இந்தந்த மீன் வகைகள் தான் ஒரு குளத்துக்கு இவ்வளோதான் அப்படின்னு போடணுமா? அதில் ஒரு குளத்தில் எத்தனை வகையான மீன் வகைகளை வளர்க்கலாம்? அதாவது இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கூட்டு மீன் வளர்ப்பு முறைன்னு சொல்கிறோம். அதாவது 6 வகையான மீனினங்களை நம்ம வந்து ஒரே குளத்தில் விட்டு வளர்க்கலாம். சரி சார். இந்த படத்தில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கொன்று உணவிற்கோ அல்லது வாழ் எடுத்திருக்கோ போட்டியிடாத
ஆறு வகையான மீன்களை நம்ம தேர்ந்தெடுத்து ஒரே குளத்துல விட்டு வளர்க்கக்கூடிய முறைக்கு தான் வந்து நம்ம கூட்டு மீன் சண்டை போட்டுக்கொள்ளாத மீன். ஆமா ஆமா, ஏன்னா அப்ப அது வந்து வாழிடமும் வெவ்வேறு இடமா இருக்கு. மேல்மட்டம், குளத்தினுடைய மேல்மட்டம், நடுமட்டம், அடிமட்டம், அதே மாதிரி அதனுடைய உணவு பழக்க வழக்கமும் வெவ்வேறு உணவு பழக்க வழக்கமா இருக்கனால இந்த மாதிரி மீன்களை ஒரே குளத்துல விட்டு வளர்க்கக்கூடிய முறைக்கு தான் வந்து நம்ம கூட்டு மீன் வளர்ப்பு முறைன்னு சொல்றோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல்நோக்கு பண்ணை குட்டைகள்ல ஒரு விவசாயி வந்து அதுல இருக்கக்கூடிய தண்ணீரை மிக ஒரு அவர்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வழியில ஒவ்வொரு மட்டத்தையும், ஏன்னா ஒரு குளத்து நீர்ல வந்து ஒரு வகையான மீனை மட்டும் விடாம மூன்று மட்டங்களையும் செய்யக்கூடிய மீனை விடும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இன்னும் கூடுதலா இருக்கும். சரி, கூட்டு மீன் வளர்ப்புல வேற எதுவும் படம் இருக்கா? ஆ, இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு மீனையும் பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க கட்லா அப்படின்னு நம்ம கெண்டை இனத்துல சொல்லுவோம். சார், தொடர்ந்து பேசலாம், அதுக்கு மாதிரி காலர் இருக்காங்க. வணக்கம் வேளாண் களம். வணக்கம் வேளாண் களம், யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், தொடர்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? தொடர்புல இருக்கீங்க சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை கேளுங்க. அன்புச்சாமி சார், தொடர்புல இருக்கீங்க சார், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நேயர் தொடர்புல இருந்து துண்டிக்கப்பட்டாங்க சார். குறிப்பா கூட்டு மீன் வளர்ப்புல வந்து இப்ப நம்ம ஆறு வகையான மீன் வகைகள் பார்த்தோம், ஆனா எத்தனை வகையான மீன் வகைகள் நம்ம விவசாயிகள் வந்து வளர்க்கலாம், அதுல லாபம் தரக்கூடிய ஒரு மீன் வகைகள் சொல்லுங்க சார். அதாவது இப்ப நம்ம இந்த படத்துல பார்த்திருக்கக்கூடிய கட்லான்றது பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்திய பெருங்கண்டையில ஒரு மேல்மட்டத்தில் வசிக்கக்கூடிய மீனம். ஓகே சார். அதே மாதிரி அதற்கு அடுத்தபடியா நடுமட்டத்தில் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரோஹு. இது வந்து நன்னீர்லயே வேற சுவையான ஒரு மீனம். ரோஹு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிருகால்னு சொல்லக்கூடிய மீனினம். இந்த கட்லா, ரோஹு, மிருகால் இது மூணையும் வந்து நம்ம இந்திய பெருங்கண்டைகள்னு சொல்றோம். நம்ம வட இந்திய நதிகள்ல சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகள்ல இருக்கக்கூடிய வேக வளர்ச்சி கண்டைகள், இதை வந்து தேர்ந்தெடுத்து விவசாயிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொது குளங்களா இருக்கவங்களுக்கு சாதா கண்டையும் வளர்க்குறாங்க. கூட வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சைவ பட்சணி, அதாவது தாவரங்களை மட்டுமே விரும்பி உண்ணக்கூடிய இந்த புல்கண்டைன்னு சொல்லக்கூடிய இனத்தையும் நம்ம வந்து ஒரு ஐந்து விழுக்காடு குளங்களில் சேர்த்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சந்தைகள்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு. நம்ம முன்னாடி படத்தில் சொன்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கண்டையும் சேர்த்துருப்போம். வெள்ளிக்கண்டை நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால வெள்ளிக்கண்டையை தவிர்த்துறாங்க. மற்ற இந்த நான்கு வரையில வந்து விவசாயிகள் அவங்க பகுதி சந்தை வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி காலர் பார்த்துட்டு வந்துடலாம் சார். வணக்கம் வேளாண் களம். வணக்கம் சார், வேளாண் களம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் கோயில்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் சார். வணக்கம் செல்வராஜ் சார், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார், தொடர்புல இருக்காங்க. நான் எங்க ஏரியா வந்து கடற்கரை ஏரியா, அறந்தாங்க ஊர்ல. சொல்லுங்க சார், தொடர்ந்து கேளுங்க. தண்ணி வசதி வந்து போர்வெல் தான் போட்டிருக்கோம். எங்களுக்கு எங்க சைட்ல வந்து கொஞ்சம் உப்பு ரசம் உள்ள தண்ணி, இந்த தண்ணியில நாங்க மீன் வளர்க்கறதுக்கு சாத்தியப்படுமா? முன்னாடியே ஒரு நேர் கேட்ட மாதிரி வந்து நீங்க உங்களுடைய உப்பு அளவை அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த குடுவா மீன் குஞ்சு புரிப்பத்தில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மீன் குஞ்சுகளை இணக்கமடைய செய்து கொடுப்பாங்க. நீங்க அந்த குடுவா மீன் குஞ்சுகளை வந்து நம்ம அந்த அறநாங்கி பகுதியில் இருக்கக்கூடிய சற்றே குறைவான ஒரு உவர்த்தன்மை உள்ள நீர்ல வளர்த்து பயனடையலாம். இல்லை, உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து குறைவு ஒரு நேரம் இருக்குன்னா அங்கே வந்து இந்த வனாமின்னு சொல்லக்கூடிய இறாலை கூட வளர்க்கலாம். அது வந்து அந்த பகுதியில் எல்லா விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அந்த தெரியும் கடற்கரை சைடு எல்லாருமே வந்து இறால் தான் வளர்க்குறாங்க, இறால் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு வசதி பார்த்தாது, நம்ம இடம் கொஞ்சம் ஒரு ஏக்கர் தான் இருக்கும், அதுக்குள்ளே பண்ணா தான் போர் தான் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் உப்பு ரசமாக இருக்குது. சார், உங்களுடைய நீர் பரிசோதனை செஞ்சுட்டு சார் சொல்ற மாதிரி கொடுவா மீன் நீங்க வளர்க்கலாம். குவைத்திலிருந்து தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார். இப்போ வந்து கெண்டை மீன்கள்ல கட்லா, ரோஹு வளர்க்குறது, அதாவது கெண்டை மீன்கள் வந்து பெரும்பாலும் விவசாயிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ரகமா இருக்கு, ஏன் அதை தேர்ந்தெடுக்கணும், எத்தனை நாள்ல அதை வளர்ச்சி இருக்கும், அது குறித்து சொல்லுங்க சார். அதாவது அடிப்படையா நம்ம எந்த உயிரினத்தையும் வளர்ச்சிக்குன்னு தேர்ந்தெடுக்கிறோம்னா அதனுடைய இன முதிர்ச்சி வயது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதனுடைய நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம்ன்றது அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு மீன் குஞ்சு உற்பத்திக்காக நம்ம செலவிட மாதிரி போயிடும். ஆனால் இந்த மீன்களுடைய பிரத்யேகமான ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இன முதிர்ச்சி ஆண்டு 2 வயது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை வந்து இனவரத்துக்கு பயன்படுத்த முடியும். அப்போ 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய தீவனத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வளர்ச்சி வந்து கூடுதலாகிட்டே போகும்.
கண்டிப்பா சார். நம்ம இன்னைக்கு வந்து 2 கிலோ தீவனம் கொடுக்கறோம்னா மீனும் வந்து கூடுறான வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். அதனால இந்த வேக வளர்ச்சி அதான் வேக வளர்ச்சி கண்டைகள் இந்த இந்திய பெருங்கண்டைகள் சொல்றோம். அதற்காக தான் நம்ம இதை வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்குறோம். இன்னொன்று நம்முடைய வந்து ஒரு அந்த மீன் உண்ணக்கூடிய பழக்கமும் இன்னைக்கு வந்து மீன் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கெண்டை மீன் இனங்கள் மக்களிடையே வந்துருச்சு. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் வேளாண் களம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மழை பெய்யறத வச்சு அங்கேயே ஊறிக்கும் சார். அப்புறம் அதுவா வந்து ஒரு 4 மாசம் இருந்து அப்படியே வச்சிடும். அந்த மாதிரி இருக்கு அந்த பண்ணக்குட்டையோட. அதுக்கு என்ன சார், அதுல வந்து அந்த மாதிரி தண்ணீர் எல்லாம் வளர்க்கலாமா? அதுதான் சார் கேக்குறேன். மழை தண்ணீர் தான், ஆனா பெய்யறத வச்சு அப்படியே அங்கே ஊறிக்கும் சார். அதாவது நம்ம இப்ப இன்றைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குறுகிய அளவு தண்ணி குறுகிய காலத்துக்கு இருந்தா கூட அதுலேயும் மீன் வளர்த்து விவசாயிகள் வந்து கூடுதல் லாபம் அடையணும் அப்படின்றதான் நம்ம நோக்கமாகவே இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 4 மாதத்துலேயும் அதில் வந்து கொஞ்சம் வளர்ந்த மீன் குஞ்சுகள் கெண்டை மீன்களை நீங்கள் விடுறீங்க. புதுக்கோட்டை மாவட்டம்னு சொல்றனால உங்கள் சந்தை வாய்ப்புகளை பொறுத்து கெண்டை மீன் விடுறீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த மீன் குஞ்சுகள், அதாவது வளர்ச்சி தடை செய்யப்பட்ட மீன் குஞ்சுகள்னு சொல்லுவோம். நாற்றங்காலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப சின்ன மீன் குஞ்சுகளை விடாமல் இந்த படத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நுண் குஞ்சுகள்னு சொல்லுவோம். இது வந்து தொடர்ச்சி நாற்றங்காலம் வச்சு மீன் வளர்ப்பு குளமும் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் இது சரி. ஆனால் இப்போ நீங்கள் வந்து குறுகிய காலமே இருக்கு அப்படின்னு சொல்கிறனால கொஞ்சம் வளர்ந்த குஞ்சுகள் 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு வளர்ந்த மீன் குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து உங்கள் குளங்களில் இருப்பு செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு 4 மாதத்துலேயே 1/2 கிலோ 600 கிராம் அளவுக்கு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ அந்த மீன் குஞ்சுகள் வந்து உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இந்த தொழிலை அமைச்சு கொடுக்கும். நீங்கள் 4 மாதத்துலேயும் இதில் வந்து லாபம் பார்க்கலாம். இல்லை வந்து நம் சந்தை வாய்ப்புகள் வந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கிஃப்ட் திலேப்பியான்னு சொல்லக்கூடிய மீனினத்துக்கு உங்கள் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மீன் குஞ்சுகள் 4 மாதத்துலேயே வந்து ஒரு நீங்கள் சின்ன மீன் குஞ்சாக விட்டாலும் 300 கிராம் 350 கிராம் வரைக்கும் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கும் இந்த கெண்டை மீன் அளவுக்கே வந்து நம்ம தஞ்சை புதுக்கோட்டை பகுதிகளில் விலை நிறைவனம் இருக்குது. அதனால் அந்த மீன் குஞ்சுகளையும் வளர்த்து பயனடையலாம். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மீன் குஞ்சுகளை வாங்கி இந்த 4 மாதமே நீர் நிற்கக்கூடிய குளங்கள்லையும் விட்டு பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு வந்து இயற்கையாக நீங்கள் சொன்ன மாதிரி மழை நீர் சேகரிக்கக்கூடிய ஒரு குளமாக தான் அமைஞ்சிருக்குனாலும் அதில் வந்து நீங்கள் அந்த மீன் குஞ்சுகளை விட்டு பயனடையலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் கொடுத்த விளக்கம் சுப்பிரமணியன் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும் சார், பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம் வேளாண் களம். தொலைக்காட்சியோட ஒளி அளவை குறைச்சிடுங்க, முற்றிலும் குறைச்சிடுங்க சார். உங்களுடைய பெயர் சொல்லுங்கள், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நல்லாத்தூர்ல இருந்து சி இளைய பெருமாள், முன்னாள் தலைமை ஆசிரியர் பேசுறேங்க. வணக்கம் சார். சார் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார், தொடர்பில் இருக்காங்க. நல்லாத்தூரில் இருந்து ஸ்ரீ இளைய பெருமாள் சார், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார், தொடர்பில். சென்ற ஆண்டு கட்லா, ரோஹு, நாட்டு வௌவா இந்த 3 வகையான மீன்களை வளர்த்தேன். எனக்கு தண்ணீர் வந்து திடீர்னு காணாம போய் தண்ணீர் இழுத்துக்கிச்சு பூமி, அதனால மீன் எல்லாம் இறந்து போச்சு. ஒரு 2300 மீன் இறந்து போச்சு. சார் தொடர்ந்து கேளுங்க சார். சார் இந்த கேள்வி தான் என்னுடைய அடுத்த கேள்வி கூட இதுதான். நீர் பற்றாக்குறை, அதாவது அவங்க நீரை சேமிச்சு வச்சுறாங்க பண்ணை குட்டைகளில். அடுத்து வந்து ஒன்று வந்து சூரிய ஒளி மூலமாக வந்து நீர் வந்து நீர் ஆவியாதரை ஏதாவது தடுக்கும் முறைகள், இல்லை நீர் வந்து நம்ம நீரோட அளவை பார்த்து இவ்வளோ குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம நீர் பாய்ச்சி ஆகணும் அந்த மாதிரி, அதை குறித்து சொல்லுங்க. அதாவது நம்ம இந்த பார்த்தீங்கன்னா வந்து 3 மட்டங்களையும் வசிக்கக்கூடிய மீனங்களை விட்டுருக்கனால குறைந்தபட்சம் நம்ம குளத்தில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குளத்தினுடைய ஆழம் வந்து நீங்கள் 6 அடி அமைச்சிருந்தாலும் 1.5 மீட்டர் இருந்தாலும் குளத்தில் தண்ணீரோட அளவு 4 அடி இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் குறைந்தபட்ச அளவு 3 அடினாச்சும் நம்ம குளத்தில் வந்து தண்ணீர் வச்சிருந்தா தான் இந்த 3 மட்ட மீன்களும் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உயிர் வாழ்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அதில் குறையும்பொழுது இப்போ ஐயா சொன்ன மாதிரி வந்து மீன்கள் வந்து இந்த தண்ணீர் வெப்பமடைஞ்சு சூரிய ஒளி வந்து அடிமட்டம் வரைக்கும் போய் அந்த வெப்பத்தின் காரணமாகவும் அல்லது வந்து தண்ணீர் பற்றாக்குறையினால் மீன்கள் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கேட்டீங்க மீன் வளர்ப்பில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி, புதுசாக இந்த தொழிலுக்கு வரக்கூடிய விவசாயிகள் புதியதாக வரக்கூடிய விவசாயிகள் நம்ம இந்த பரிந்துரைக்கப்பட்ட இருப்படர்த்திய
வச்சுக்கிறது இல்லைங்க. குளத்துல சின்ன குளத்துல நம்ம நிறைய மீன் குஞ்சுகளை விட்டுறணும், நம்ம நிறைய வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஏக்கருக்கே நம்ம பரிந்துரைக்கப்பட்ட அளவு 2400 3000 மீன் குஞ்சுகள் விட்டா போதும்னா, பண்ணைக்குட்டையெல்லாம் ஒரு 500 மீன் குஞ்சுகள் விட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றான். பட் இவங்க வந்து அந்த பண்ணைக்குட்டையெல்லாம் 1000 மீன் குஞ்சுகள் 1500 மீன் குஞ்சுகள் விடும்பொழுது தண்ணீர் இன்னும் இந்த மாதிரி சுருங்கிட்டு வரும்பொழுது, கோடை காலமாவோ அல்லது நமக்கு தண்ணீர் குறைபாடு ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது முழுமையாக நம்ம வந்து அந்த தொழிலை நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடர்பாடு வந்துடுவோம். அதனால வந்து நம்ம அந்த இருப்பிடத்தையும் சரியான அளவில் விடணும், தண்ணீரோட அளவையும் குறையாம பார்த்துக்கணும். பரிந்துரைக்கப்பட்ட அளவில் விட்டாங்க அப்படின்னா வந்து லாபகரமாக வளர்க்கலாம். கண்டிப்பாக சார், இது ஸ்ரீ இளைய பெருமாள் ஐயா அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் சார் உங்களுடைய பதில். இது சார்ந்த தொடர்ச்சியான ஒரு கேள்வி சார். அதாவது நம்ம வந்து பண்ணைக்குட்டையில் மழை நீர் சேமிக்கிறோம், அதில் மீன் வளர்க்குறோம். இப்போ நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது அருகில் உள்ள நிலத்தடி நீரை பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம், அது போல் பயன்படுத்தலாம். அது கொடுத்து இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசிட்டு வரலாம். வணக்கம், வேளாண் களம். ஹலோ. வணக்கம் சார், வேளாண் களம். யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ சார், தொடர்பில் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார், என்னோட பேர் சதாசிவன். சொல்லுங்க சார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை அணுகினீங்கனாலே அதற்கு இங்க அதுக்கு தேவையான தொழில்நுட்ப பேராசிரியர்கள் எல்லாம் வந்து அங்கே அமைஞ்சிருக்காங்க. பட் இறால் வளர்ப்புக்கு ஊர் தண்ணியாக இருந்தாலும் வளர்க்கலாம், அல்லது நன்னீர்லேயும் வந்து நீங்கள் அந்த ஊர் நீரில் வளர்க்கக்கூடிய இறாலையே வந்து இணக்கமுறை செய்து இந்த இறால் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்தும் வளர்த்து இன்றைக்கி வந்து பயனடையலாம். அதே மாதிரி தூத்துக்குடியில் உங்களுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு அம்சம் என்னென்னா, நமது இந்திய அரசாங்கத்துடைய மத்திய கடல் பொருள் ஏற்றுமதி ஆணைய அலுவலகமும் தூத்துக்குடியிலேயே அமைஞ்சிருக்கு. அவங்களை அணுகுனீங்கனாலும் இதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனை, திட்ட அறிக்கை, உங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் வந்து அவங்ககிட்டருந்தும் பெறலாம். தொழில்நுட்ப ஆலோசனை பிரதேசமாக நீங்கள் பயிற்சி மற்றதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக சார், சதாசிவம் சார் அவங்களுக்கு வந்து அந்த தொலைபேசி எண்ணை கொடுத்துடலாம். சதாசிவம் சார், நீங்கள் குறிச்சிக்கோங்க, மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தூத்துக்குடி, 628-008. தொலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க, 0461-2340-554, 0461 234-0554 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். சார், இப்போ வந்து மீன் குஞ்சுகள் வந்து முதல் முறையில் இந்த தொழிலில் ஈடுபடுறவங்க எங்கே வாங்கலாம், அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலத்திலிருந்து மீன் குஞ்சுகளை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம், அது குறித்து சொல்லுங்கள் சார். சார், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், வேளாண் களம். ஹலோ. வணக்கம் அம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மொட்டைமாடியில் மீன் வளர்ப்பு அல்லது நம்ம அந்த அக்வாபோனிக்ஸ் சொல்றோம், அதாவது தாவரங்களுடன் சேர்த்து வேளாண் பயிருடன் சேர்த்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் பண்ணை சூழ்நிலையில் வளர்த்தோம். இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய குறுகிய இடத்துல நான் வந்து அந்த நீரை பயன்படுத்தி தாவரமும் செடியும் பயிரும் வளர்க்கணும், அதே சமயத்தில் இந்த மீனும் வளர்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து இன்றைக்கி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே வந்துடுச்சு. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இடவசதி அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய தயார் நிலையில் வைக்கக்கூடிய நீர் தொட்டிகளை வாங்கியும் பண்ணலாம், அல்லது உங்களுடைய ஊரீடு சக்தியை பொறுத்து நீங்கள் வந்து கல் சிமெண்ட்னாலான தொட்டிகள் அமைச்சும் வளர்க்கலாம். பட்டு அதில் வந்து ஒரு குறைந்த அளவிலான மீன் குஞ்சுகள் தான் வளர்க்க முடியும். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தீவனம் சார்ந்த ஒரு மீன் வளர்ப்பு முறை. நீங்கள் தினசரி இந்த இப்போ பண்ணையில் வந்து இரண்டு வேலை சொன்ன இயற்கை சூழ்நிலை அமைந்திருக்கக்கூடிய மீன் வளர்ப்பு பண்ணைகளில், பண்ணை குட்டைகளில் இங்கே வந்து ஒரு 3 வேலை நீங்கள் தீவனம் கொடுக்க ஒரு சூழ்நிலை இருக்கும். தீவனம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீன்கள் வந்து அவங்க கேட்குற மாதிரி அது வீட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விற்பனை வாய்ப்பு இல்லாட்டா கூட அவங்க வீட்டுக்கு அதை தேவையை பூர்த்தி செய்யும். கண்டிப்பாக பிரியா மேடம், உங்களுக்கான சார் கொடுத்த பதில் தெளிவாக இருந்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். சார், இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம் சார். வணக்கம், வேளாண் களம்.
சார் காலர் கட் ஆயிட்டாங்க சார். மீன் குஞ்சுகள் வந்து அவங்க எப்படி உற்பத்தி பண்ணுறது அது குறித்து பார்த்தோம் சார். அதான் இப்போ மீன் குஞ்சுகள் உற்பத்தி வந்து முன்னாடி நம்ம வந்து அரசாங்க மீன் குஞ்சு பண்ணைகள்ல இருந்து மட்டுமே கிடைக்கும், அணைக்கட்டு பகுதிகளில் மீன் குஞ்சு பொறிப்பங்கள் தமிழக அரசின் மீன்வளத்துறை துணைமாக அமைஞ்சிருக்கு. அந்த மீன் குஞ்சு பொறிப்பங்கள் இருந்து மட்டுமே விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரசே மானியம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 மீன் குஞ்சு பொறிப்பங்களை தமிழகம் முழுக்க தனியார் மீன் வளர்ப்பு விவசாயிகளே அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து அந்த தூண்டுதல் முறையில் ஒரு சரியான ஒரு சினை மீன்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து தரமான குஞ்சுகள் தரமான மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களே அதற்கு சின்ன அளவில் ஒரு 1/2 மில்லி 1/2 மில்லி ஊசி கொடுத்தா போதும். அந்த ஊசி கொடுத்தா அந்த மீன் குஞ்சுகள் வந்து தூண்டப்படும், சினை மீன் வந்து தூண்டப்படும், அதிலிருந்து மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களே வந்து அதற்கான மீன் குஞ்சு பொறிப்பாங்க. நம்ம சீன மீன் குஞ்சு பொறிப்போம்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தொட்டிகள் வந்து கண்டிப்பாக அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு அந்த பயிற்சி பெறுவதற்காக சூரக்கோட்டையோட தொலைபேசி எண்களை கொடுத்துட்டு வந்துடலாம் சார். கண்டிப்பாக நேயர்கள் மீன் வளர்ப்பு குறித்த சந்தேகங்கள் மேலும் மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சி எடுப்பதற்கு தமிழ்நாடு மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகம், உள்நாட்டு சினைமீன் மேம்பாட்டு மையம், சூரக்கோட்டை, தஞ்சாவூர். தொலைபேசி எண் 04-362-291-625. மறுபடியும் சொல்கிறேன், 04-362-291-625 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் பயிற்சி வகுப்புகள் குறித்து சார்கிட்ட பேசலாம். மேலும் நீங்கள் ஒரு குழுவாக இருந்தீங்கன்னா அவங்களே உங்களோட இடத்துக்கு வந்து பயிற்சி தர தயாராக இருக்காங்க. அந்த படத்தில் இருக்கிறது தான் வந்து நம்ம அந்த மீன் குஞ்சு பொறிப்பகம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் அந்த வடஇந்திய நதிகளில் உண்டான வேக வளர்ச்சி கண்டைகள் இந்திய பெருங்கண்டைகளை தான் நம்ம இங்கே வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். அப்போ அதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையை கொடுக்கணும். இப்போ இந்த தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா வந்து தொட்டியினுடைய அடிப்புறத்திலிருந்து நீர் வர மாதிரி அமைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு 4-5 இடங்களில் வந்து அந்த நீர் தரப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சுழலக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அந்த 2 தொட்டிகளுக்கு நடுவில் வந்து தண்ணீர் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தொட்டிக்கு மேலே நீங்கள் வந்து டெம்பரரியாக நம்ம ஷவர்னு சொல்லக்கூடிய நீர் ஊற்றுகள் பொருத்திக்கலாம். அப்போ அந்த நீரூற்றுகள் பொறுத்தும்போது பார்த்தீங்கன்னா மழை தூரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இயல்பாகவே மாதிரி ஒரு மழை தூரக்கூடிய சூழ்நிலை, ஓடக்கூடிய தண்ணீர் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கான மீன்களை தேர்ந்தெடுத்து போடும்பொழுது அதில் வந்து நம்ம அந்த மீன் முட்டைகள் கிடைக்கும். இயற்கையாகவே மீன் வந்து நிலத்துக்கு அடியில் போயிட்டு முட்டை கொஞ்சு பொறிப்பதற்கான அந்த நேச்சரை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த வகையில் ஓடக்கூடிய தண்ணீர் ஓடக்கூடிய தண்ணீரில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு மீன் முட்டைகள் கிடைக்கும். இந்த படத்தில் இருக்க மாதிரி வந்து மீன் முட்டைகள் கிடைக்கும். அந்த மீன் முட்டைகளையும் அந்த தொட்டிலையும் வந்து அவங்க ஓட வச்சாங்கன்னு சொன்னால் அந்த 72 மணி நேரத்தில் அந்த மீன் முட்டைகள் வந்து மீன் குஞ்சாக மாறக்கூடிய ஒரு பக்குவத்தை இன்றைக்கி வந்து நம்ம விவசாயிகள் தமிழகத்தை சார்ந்த மீன் வளர்ப்பு விவசாயிகளே இதை வந்து இந்த தொழில்நுட்பத்தை எளிமையாக கையாளக்கூடிய அளவுக்கு நம்ம மையம் வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கி தஞ்சை நம்ம காவிரி டெல்டா பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மீன் குஞ்சு பொறிப்பங்கள் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா அருமையான தொழில்நுட்பம் இது. இப்போ வந்து நம்ம மீன் வளர்த்தாச்சு விவசாயிகள் எந்தெந்த மீன் வகைகள்லாம் வந்து சுவையாக இருக்கும், ஏன்னா மீன் பிரியர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ எந்தெந்த மீன் வகைகள்லாம் சுவை கூட்டும் சுவை அதிகமாக இருக்கும்? அதாவது நன்னீர்லேயே வந்து நமக்கு சுவையான மீன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கூட்டு மீன் வளர்ப்பு முறையில் ரோகு, அது வந்து மிக ஒரு சுவையான மீன் சொல்லலாம். ஆனால் மக்களிடையே இன்றைக்கி வந்து பெரும்பகுதி ஒரு விருப்பத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரால் மீன், விரால், ஐரை, இந்த மீன்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய மீன். அதே சமயத்தில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன்கள்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து விரால்லாம் வந்து தஞ்சை கும்பகோணம் பகுதிகளில் குறைந்தபட்ச விலையே 400-450 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கக்கூடிய சூழ்நிலை. அதே நல்ல ஒரு பருவ காலத்தில் போயிட்டுருக்கு, அதாவது நம்ம மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் 800-1000 ரூபாய்க்குலாம் ஒரு கிலோ விற்கக்கூடிய கால சூழ்நிலை இருங்க. ஐர மீன் எப்போதுமே வந்து அவங்க பண்ணையில் விவசாயி விற்கக்கூடிய விலையை வந்து குறைந்தபட்ச விலையை 1000 ரூபாய்ன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அவர் பண்ணையில் வந்து ஐர மீனை வச்சுக்கிட்டு வியாபாரி கூப்பிட்டு சொன்னால் 1000 ரூபா கொடுத்து வந்து அவருடைய பண்ணையிலே எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து அதற்கு முக்கியத்துவம் வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சுவையான மீனாகவும் அமைஞ்சிருக்கு, வாங்குறவங்களுக்கும் சுவையாக இருக்கும், அது போல் ஐரை மீன் விற்கும் விவசாயிகளும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சார், நம்ம நிகழ்ச்சியில் சூரக்கோட்டையிலேருந்து வந்து நேயர்களுக்கு மீன்
மீன் வளர்க்கும் விவசாயிகள் ஏற்கனவே வளர்த்துட்டு இருக்கவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, அவங்க அதை சால்வ் பண்ணுறது எப்படி, அவங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்தீங்க. மேலும் முதல் முறையாக நான் மீன் வளர்ப்பு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் எங்கெங்கே பயிற்சி மையங்கள் இருக்குது, அவங்க எங்கே பயிற்சி எடுத்துக்கலாம், மேலும் இந்த தொழில் தொடங்கினா எந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு இருக்குது, மேலும் மீன் வகைகள், மீன் வளர்ப்பு முறைகள், அறுவடைக்கு பின் குளத்தை தயார் செய்யும் முறை, மீன் குஞ்சுகள் எங்கே வாங்கலாம் என்று குறித்தெல்லாம் ரொம்ப பயனுள்ள தகவல்கள் நிறைய சொன்னீங்க சார். சூரக்கோட்டையிலேருந்து எங்களுக்காக நிலையத்திற்கு வந்து நேயர்களுக்கு பயனுள்ள தகவல் தந்ததற்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உள்நாட்டு மீன் வளர்ப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நிறைய தெளிவான பதில்களை நம்ம செந்தில்குமார் சார் கொடுத்தாங்க. இப்போ வந்து நேயர்கள் குறித்து வச்சுக்கோங்க, 9 தொழில்நுட்ப நிலையங்கள், மீன் வளர்ப்பு நிலையங்கள் குறித்து சொல்கிறேன். முதலாவதாக நாகப்பட்டினத்தில் உள்ள விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், தொலைபேசி எண் 04-365-24-0449 மற்றும் 04-365-24-0088. மறுபடியும் சொல்கிறேன், 04-365-24-0449. மேலும் மீன்வள ஆராய்ச்சி, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், நாகப்பட்டினம். தொலைபேசி எண் 04-365-22-0105. அடுத்ததாக மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தூத்துக்குடி. தொலைபேசி எண் 04-61-23-40-554. அடுத்ததாக பொன்னேரியில் உள்ள மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், எல்என்ஜி கல்லூரி வளாகம், பொன்னேரி. தொலைபேசி எண் 04-42-799-1566. அடுத்ததாக நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பொறியியல் கல்லூரி, தொலைபேசி எண் 04-36-5-240-441. அடுத்ததாக மாதவரம் பால்பண்ணையில் அமைந்துள்ள மீன்வள ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையம், மாதவரம் பால்பண்ணை, சென்னை. தொலைபேசி எண் 04-42-55-5-6750. அடுத்ததாக நாகர்கோவிலில் அமைந்துள்ள மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், புள்ளுவிலை அஞ்சல் பறக்கை, நாகர்கோவில். தொலைபேசி எண் 04-65-22-86-107. அடுத்ததாக நம்ம செந்தில்குமார் சாரோட பயிற்சி மையம், உள்நாட்டு சினை மேம்பாட்டு பயிற்சி மையம், சூரக்கோட்டை, தஞ்சாவூர், 614-904. உள்நாட்டு சினை மீன் மேம்பாட்டு மையம், சூரக்கோட்டை. தொலைபேசி எண் 04-36-22-91-625. நேர்களை, இன்றைய வேளாண்களம் நிகழ்ச்சியில் உள்நாட்டு மீன் வளர்ப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை டாக்டர் செந்தில்குமார் சார் கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.